லாங் டிரைவ் படத்தில் வர மாதிரி யூ கேன் கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு ஒரு அழகான லைஃப் அப்படி பாருடான்ட்டு. கண்டிப்பாக ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் சந்தோஷப்பாங்க. வேணாமச்சா இப்போ இவ்வளோ சீன் போட்டுருந்ததா? ஒரு லூஸ் ஆயிட்டானா? எஸ் செங்கல் சைக்கோடா ஓரியோ மச்சி. வண்டி கேட்டதுக்கு வாங்கிட்டோ வேணும் உன் பைக் யாருக்குடா வேணும்? ஆக்சுவலாக எனக்கு பைக் தான் வேணும், ஆனால் உன் பைக் வேணாம்ப்பா. ஏன் என் பைக் என்ன குறா? நீ ஏன் 30 பெட்ரோல் போட்டு வச்சிருப்ப, அதுக்கே மூக்கால் அழுவேன். அது இல்லாமல் எங்கள் அப்பா திட்டுவாங்க, ஆயா திட்டுவாங்க திட்டுவேன். இதுவே என் பைக்காக இருந்தால் உனக்கு எப்போ கேட்டாலும் கொடுத்துருப்பேன்டா. பைக்கை மட்டுமா கொடுப்பேன், என் உயிரையும் கொடுப்பேன்டா. இதுதான் உனக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. உனக்கு பைக் தான்டா வேணும்? இந்த எத்து போட என் பைக்கை. இதுக்காக நாக்கு மேலே பல்லு போட்டுலாம் பேசுறதுடா. இந்த எத்து கூட பைக்கு இந்த வச்சு கூட போட. எப்படி மச்சா? பாட்டி போனா சாங் போடு. ஏண்டா மாடு மாதிரி வளர்ந்துருக்கடா, ஒரு வண்டியை பாத்துக்க தெரியாது ஒழுங்கா? அவ பாவீங்களா, ட்ரீட் ட்ரீட்னு இப்படி பைக் தோச்சிட்டு நிக்கிறீங்களாடா. சே சோல பாறா சிரிக்கறடா. வீட்ல போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு உனக்கும் பைக்க ராசியே இல்லனே. நீ வச்சிருக்க அமௌண்ட்க்கு டியோ எல்லாம் வராதுப்பா. டிவிஎஸ் 50 என்ன வரும் எடுத்துக்கியா, நல்லா இருக்கும். டியோ வாங்குறதா வாழ்க்கை லட்சியம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். என்னப்பா நீ டியோ வாங்குறதெல்லாம் ஒரு வாழ்க்கை லட்சியமாக வச்சுட்டு சுற்றுறியப்பா. சரி ரொம்ப கெஞ்சிர நீ. சரி மேலே ஒரு 5000 எடுத்துட்டு வா, போட்டு பார்த்து பார்க்கலாம் ஏதாவது. ஓகே சார். நம்மச்சா ஷோரூம்ல இருந்து புது பைக்கா? ஆமாம் மச்சான், பைக் வாங்குறதுக்கு ஒரு 5000 குறையுதுரா. ஒரு நிமிஷம் மொபைல் பாரு. என்னடா 5000 போட்டிருக்க? ஆமாம் மச்சா, நம்மளதான் மிடில் கிளாஸ் பசங்களே, பைக்கே கனவு தான்டா. எஸ் திஸ் இஸ் மை லைஃப், வில் கோ லாங் டிரைவ். என்ன மச்சான் ஹெல்மெட்லாம் எடுத்தீங்க? கேட்டா
1 லட்சம் ரூபாய் பைக் எடுத்துறேன். அத ஒரு லாங் டிரைவ் போலாம்னு மச்சான். லாங் டிரைவ் போறீங்களோ? ஆமா மச்சான். ரைடர் நினைப்பு. 1 லட்சம் ரூபாய் வண்டில 110 கிலோமீட்டர்ல போறவங்கள ரைடர் இல்லடா. 10 முட்டை வாங்கிட்டு உடையாம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பார்க்கலாம். இட்ஸ் a quite difficult job. இருக்குல்ல? வணக்கம் ஆலோசி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.